குட் மார்னிங் சில்ட்ரன். சோ இன்னைக்கு நம்ம தமிழ் பாடத்துல அடுத்த ரோமல் ட்ரெயினர் தான் பார்க்க போறோம். சோ போன வகுப்புல என்ன பார்த்தோம் யாரை சொல்லுவீங்களா? ஏ ஆ ஐ பார்த்தோம், அப்புறம் ஆ என்ற எழுத்தை எப்படி வட்டம் விட்டுறது பார்த்தோம், அண்ட் அப்புறம் என்ன பார்த்தோம் விடுபட்ட எழுத்து என்னன்ற நடுவில் கேப் எடுத்து போய் அதெல்லாம் என்னன்றத பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்த ரோமல் பார்க்க போறோம். பார்க்கலாமா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, வெரி குட். சோ இப்போ என்ன பண்ணோம் எல்லாமே, மிஸ் ஃபைவ் பவுன் சொல்றதுக்கு என்ன எடுத்து வச்சிருந்தோம், என்னோட கிளாஸ் அக்கௌண்ட் போ பென்சில் எரேசர். எரேசருக்கு நம்ம என்ன தப்பு பண்ணணும் அழைக்கிறதுக்கு நமக்கு தேவை. ஸோ இந்த மூணு ரெடி எடுத்து வச்சுக்கோங்க. பார்க்கலாம், மிஸ் கவுண்ட் பண்ணலாமா? ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ. ஓகே, எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கீங்க? வெரி குட் சில்ட்ரன். ஸோ இப்போ புதுசாக ஒரு ஃப்ரெஷ் பேஜ் எடுத்துகிட்டு நம்ம எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம்னா, பொறுத்துக. ஸோ இல்லைனா இந்த மாதிரி வார்த்தை எங்கே இருக்கோ அது நீங்கள் மேட்ச் பண்ண போகிறீங்க. இங்கிலீஷ் நம்ம மேட்ச்னு சொல்லுவோம். ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஒரு பேப்பர் எடுத்து பேரண்ட்ஸ் எழுதல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த பொறுத்துக்கா நான் ரெட்டிங் எழுதிக்கோங்க. அடுத்தது உங்களோட லெஃப்ட் சைடில் இந்த எழுதி போறீங்க. அதே மாதிரி உங்களோட ரைட் சைடில் என்ன எழுதணும், கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. இந்த லெட்டருக்கும் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் இடையில கேப் வேணும். ஏன்னா லைட் ட்ராப் பண்ணுவோம் இல்லையா, லைட் ட்ராப் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் மிஸ் சொன்ன மாதிரி ஒரு கொஸ்டின் எழுதுறதுக்கப்புறம் ஒரு லைன் விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லைங்களா? அப்போதான் உங்களுக்கு ஒவ்வொரு லைன் விட்டு